நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ஆறாம் தேதி சர்வரி ஆண்டு ஐப்பசி இருபத்தி ஓராம் நாள் தேய்பிரை ஷஷ்டி இன்றைக்கு சுபமுகூர்த்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பின்பு மூலத்திற்கு அதாவது தனுசுக்கு கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் சுக்கிரன் துலாத்தில் சூரியன் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் செவ்வாய் இன்றைய ராசி பலன்களை காணலாம் ராசி என்பர்களே வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி அனுகூலம் உண்டாகும் உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும் அரசு தொடர்பான காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தொழிலில் கூட்டாளிகளால் ஆதரவான சூழல் ஏற்படும் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபகரமான முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாலின மக்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் ஒன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள் ரிஷபராசி ராசி அறச் செயல்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் பொதுநலத் தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு புகழ் உண்டாகும் அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் தொழில் தொடர்பான பயணங்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் மிதுன ராசி அன்பர்களே சுய தொழில் தொடர்பான முயற்சிகள் மேலோங்கும் போட்டிகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான செயல் திட்டம் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் செய்யும் மாற்றங்களுக்கு தகுந்த ஆலோசனை பெற்று செயல்படுத்தவும் கலைஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மிருகசிறிசம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கடகராசி என்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் பொருளாதார மேன்மை உண்டாகும் சுய தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான சூழல் அமையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் தொழில் தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளியூர் தொடர்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகளின் மூலம் மகிழ்ச்சி அடைவீர்கள் சுப செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் மன கவலைகள் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் கன்னிராசி அன்பர்களே பொருட்சேர்க்கைக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் தாயாரின் உடல்நிலை சம்பந்தமான செயல்களில் கவனம் வேண்டும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களால் சுபவிரயங்கள் செய்து தொழிலை அபிவிருத்தி செய்வீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் எட்டு உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் துலாம் ராசி என்பர்களே உறவினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி ஏற்படும் வெளிநாட்டு பயணங்களால் தனலாபம் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கும் பணம் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண உதவியால் இழந்த பொருட்களை மீட்பதற்கான முயற்சிகளை செய்வீர்கள் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபம் உண்டாகும் விருச்சிகராசி என்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் அலைச்சல்கள் மேம்படும் புத்திரர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழிலில் கூட்டாளிகளிடம் அமைதியுடன் செயல்படவும் கொடுக்கல் வாங்கலில் கவனத்துடன் இருக்கவும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை தனுசு ராசி என்பர்களே பூர்வீக சொத்துக்களால் சுபவிரயங்கள் செய்வீர்கள் நண்பர்களுடன் பயணங்களை மேற்கொண்டு கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் மனதில் புதுவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றும் வாகன மற்றும் தொடர்பான சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுபமான நாள் மகர ராசி அன்பர்களே வியாபாரம் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும் வாகன பயணங்களால் லாபம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றமுண்டாகும் அக்கம்பக்கம் வீட்டார்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும் சுய புரிபவர்கள் புதிய முயற்சிகளை கையாளுவதன் மூலம் இலாபமடைவீர்கள் இளைய சகோதரர்களால் சுபவிரயங்கள் ஏற்படும் எதிலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு லாபம் மற்றும் மகிழ்ச்சி அடைவீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனத்தெளிவை உங்களுக்கு அளிக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு என் இரண்டு அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மீனராசி அன்பர்களே நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் சாதகமான சூழல் அமையும் கால்நடைகளால் லாபம் உண்டாகும் பொதுக்கூட்ட பேச்சுக்களில் ஈடுபட முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் தாயாரின் ஆதரவுகளால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சாதுரியமான பேச்சுக்களால் உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் வணக்கம்